நாராயணன் சார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதம் வரை சிறைவாசத்தில் இருந்த சிதம்பரம் அவர்கள் சிறையிலேருந்து வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டியை கொடுக்குறார் அந்த பேட்டியில் வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமடைந்து கொண்டு வருகிறது இந்த அரசிற்கு எப்படி பொருளாதார கொள்கைகளை இயற்றுவது என்றே தெரியவில்லை அதற்கு யோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்றார் அவர் சொன்னது ஒருபுறம் கிட்டத்தட்ட அவர் சொ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் பிரதமருடைய பேச்சு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை நீங்கள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்கியாவது இந்த பொருளாதார வீழ்ச்சியை ஒரு கட்டத்தில் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் பிரதமருடைய உரையும் இருக்குது நீங்கள் சொன்னதில் முதல் விஷயமே தவறு என்னென்னா ரெண்டு மாதம் அப்படின்னீங்க ரெண்டு மாதம்லாம் இல்லை மூணு மாதத்துக்கு மேலாக மூன்று மாதத்துக்கு மேலே நூற்றி ஆறு நாட்கள் திகார் சிறையில் ஊழல் செய்த குற்றத்திற்காக லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக அவர் நீதிமன்றத்தினால் சிறையிலே தள்ளப்பட்டு அதன் பிறகு தற்போது பிணையிலே இருக்கிறார் ஜெயில இருக்க வேண்டியவர் பயில இருக்கிறார் இதுதான் விஷயம் நான் நிதியமைச்சர் நிதியமைச்சர் நீங்க அதை முதல் அப்படி சொல்லுதான் பரவாயில்ல நீங்கதான் ஜெயில ஆரம்பிச்சீங்க அதனால நான் சொன்னேன் தெளிவா சொல்லல மக்களுக்கு அதுக்காக சொல்ல வரும் அதனால நான் எதுவும் சொல்லல நீங்க சொன்னதனால தான் அதனுடைய கண்டிப்பேஷன் தான் நான் சொன்னேன் அதனால் அவர் அவரை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேக்குறது இல்லைன்னா அவர் அட்வைஸ் பண்ணலாம் பண்ணுறதெல்லாம் நம்ம கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னாக்கா மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் எப்படி இவர்கள் மிக மோசமான ஒரு பொருளாதார சீரழிவுக்கு இந்த நாட்டை இட்டு சென்றார்களோ அதே போல் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து கேட்கணும் அப்படின்னாரு மன்மோகன் சிங் வந்து விவசாயிகள் வேறு வேலை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் பிரதமராக இருந்தபொழுது அதனால் அப்படிலாம் வந்து ஆலோசனை ஆலோசனைக்கிட்டலாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை எங்களுடைய கட்சியிலும் சரி இந்த நாட்டிலும் பொருளாதார அறிஞர்கள் தன்னுடைய வீழ்ச்சிக்கு கொண்டு போனவங்க நீங்கள் ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் ஒன்பது சதவீதம் வரைக்கும் ஜிடிபி போய் நீங்கள் இஷ்டத்துக்குலாம் போய் எல்லாம் பேசாதீங்க நாங்கள் எட்டு புள்ளி நாளாக நாங்கள் கொண்டு வந்திருந்த நாங்கள் வந்து ஆட்சிக்கு நாங்கள் கொடுக்கும்பொழுது எயிட் பாயிண்ட் ஃபோர் எது ஜிடிபி உள்நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் வெளியே வரும்போது அப்படியே தலைகீழ் நாலு புள்ளி எட்டு அதனால் இது சும்மா சீரழிவு கொண்டு போனா தவறான விஷயம் இன்று நடப்பது என்பது உலகளாவிய பொருளாதார மந்த காரணமாக அது அதனுடைய தாக்கம் இங்கே இந்தியாவில் இருக்கிறது அந்த தாக்கத்தை சரி செய்வதற்கு நம்முடைய வளங்கள் இருக்கிறது நம்முடைய வசதிகள் இருக்கிறது நம்முடைய திறமையான வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுவும் குறிப்பாக ஆட்டோமொபைல் செக்டாரில் இது மேஜர் செக்டாராக இருந்துச்சு அதை சரி செய்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தற்பொழுது கடந்த இரண்டு மாதங்களாக சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை

மந்த நிலை இருந்ததா என்றால் மந்த நிலை கிடையாது அதனுடைய தாக்கம் இங்கே இருந்தது அதை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் தீபாவளிக்கு பிறகு நம்முடைய உற்பத்தி பெருகி இருக்கிறது என்பதுதான் உண்மை வருகிற காலாண்டில் அது சரியாகும் சென்ற காலாண்டு செப்டம்பர் முடிந்த காலாண்டு வரைக்கும் சில இரண்டு மூன்று காலாண்டுகள் பிரச்சனை இருந்தது தேர்தல் நேரத்தில் அது வந்தது மார்ச்லேயே ஆர்பிஐ மிக தெளிவாக குறிப்பிட்டது ஆட்டோமொபைல் செக்டாரில் ப்ராப்ளம் வந்ததுன்னா கோர் செக்டார் அடி விழும் அப்படின்னு சொல்லி ஆட் ஆர்பிஐ பல காரணங்களை இது ஆர்பிஐ சொல்லிய காரணங்களை தான் நிர்மலா சீதாராமனும் சொன்னார் ஆர்பிஐ வந்து மூன்று காரணங்களை சொல்லிச்சு ஆட்டோமொபைல் செக்டாரில் என்ன ப்ராப்ளம் வரும் ஏன் அதில் வந்து மந்த நிலை வரும் பிஎஸ் ஃபோர் டு பிஎஸ் சிக்ஸ் தொழில்நுட்ப அடிப்படையில் போவது அதே மாதிரி இந்த வாடகை கார்கள் ஓலா உபேர் போன்றவைகள் இதெல்லாமே ஆர்பிஐ மார்ச் மாதத்துல சொன்ன விஷயம்தான் ஆனால் அதை அன்றெல்லாம் அது குறித்து வாய்த்திருக்காத எதிர்கட்சிகள் இதன் பிறகு எதிர்கட்சிகள் நிர்மலா சீதாராம் சொன்னபோது சொன்ன போது எகிரி குறித்தன ஒரு பெண் என்பதற்காக காங்கிரஸ் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க ஏன் சார் அது ஏன் வைக்கூடாது நான் எந்த வார்த்தை வைக்கணும் நீங்க சொல்லாதீங்க அது என்னுடைய உரிமை அது பெண் என்கிற காரணத்தினால நிர்மலா சீதாராமனுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அவங்க பேசுறாங்க தவறு அது என்னை பொறுத்த வரையில